புதன்கிழமை. ரைட் நவ் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில், சாரி இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டா, எஸ் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் கருவலூர் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கோம். லாஸ்ட் டே வந்து கொண்டத்து காளியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன், இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு போயிருந்தோம். அந்த குண்டம் திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா அது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குண்டம் இறங்கி சிறப்பு செஞ்சாங்க. அந்த ஒரு திருவிழாவுக்கு போகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஜேர்னி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்எக்ஸ்பெக்டடாக அமைஞ்ச ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு திருவிழாவில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் வந்து அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் 6:00 வீடியோ வரும். ஸோ பாருங்கள், ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது பாருங்கள். நீங்களும் அந்த திருவிழாவுக்கு வந்தது போல் ஒரு உணர்வு இருக்கும். ஒரு திருவிழா அப்படின்னாலே நமக்கு தெரியும், அங்கே கலர் கலராக லைட் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறையா பேர் ஃபேமிலியோடு வருவாங்க, சொந்த பந்தங்களோட, நண்பர்களோட, அந்த மாதிரிலாம் அது ஒரு வித்தியாசமான அனுபவம். குழந்தைகளோடு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கலந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான மொமெண்ட் அது. ஸோ அந்த மொமெண்ட்டில் நான் கலந்துட்ட பார்த்த விஷயங்கள் அது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலலாம் நிறையா அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் மாதிரிலாம் விளையாண்டுருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஜெயிண்ட் வீல் அந்த மாதிரி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி மறுபடியும் வேறு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி தேரோட்டம் இங்கே நடக்குது. இந்த இடத்துடைய அனுபவங்கள் என்ன அதெல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக வரக்கூடிய நாட்கள் சொல்கிறேன். இப்போ தான் மார்னிங் நைட்டு வந்தோம். மிட் நைட் ஒரு 3:00 வந்தோம். ப்ராப்பர் ரெஸ்ட் கூட இல்லை, ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது, ஸ்டே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குளிர் எவ்வளோ இருந்தாலும் சமாளிச்சுடுவேன், பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் வந்து நமக்கு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லபடியாக நடந்தது அப்படின்னா அந்த நீலகிரி ஜேர்னிஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். வேறு என்ன சொல்ல, டே போயிட்டுருக்கு. அன்எக்ஸ்பெக்டட், அதாவது இந்த வெயிலுடைய கொடுமை தாங்காமல் தான் வந்து நான் எவ்வளோ பெரிய ஜேர்னியெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன லொக்கேஷனில் வந்து லாக் ஆகி நின்றுருக்கேன்னு சொல்லலாம். பட் எல்லாமே ஒரு அனுபவம் தான். எந்த மொமெண்ட் வந்தாலும் அது ஹாப்பியாக எடுத்துக்கணும், ஹாப்பியாக வந்து அதை ஃபேஸ் பண்ணணும், ஓவர் கம் பண்ணி போகணும். அது என்னுடைய ஒரு பாலிசி, என்னுடைய ஒரு மைண்ட் செட் அது. ஸோ அதனால் இதுவும் எனக்கு ஒரு பெரிய அன்இீசி இல்லை. கொஞ்சம் வெயில் கொடுமை அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஹிமாலயாஸ் மாதிரி ஒரு அழகான லொக்கேஷனில் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு என்தூசியாஸ்டிக் ஃபீல் இருந்திருக்கும், ஒரு உற்சாகமான ஃபீல் இருந்திருக்கும். இந்த வெயில் வரும்போது கொஞ்சம் அப்படி மைண்டு டல்லாகிடுது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு. சரிங்க, இன்றைக்கி வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணது எனக்கு பெரிய சந்தோஷம். வரக்கூடிய நாட்கள் நிறையா பேசுவோம். இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக இருக்கட்டும். எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்குன்னு லவ்வபிள் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, உங்கள் அப்பா அம்மா, ஃப்ரெண்டு, அண்ணன், தம்பி, மேபி யாராக வேணால் உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம். நமக்குன்னு ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய மக்கள், அன்பார்ந்த அந்த மக்கள் இருப்பாங்க, அவங்களோட இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த நாள் நம்ம எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.